வேலைகளை குறைப்பதற்கு இயந்திரம் செய்து கொண்டிருக்கிறோம். செய்யும் வேலையில் உள்ள ஆற்றலை பயன்படுத்தி அதனை பயனுள்ள ஒன்றாக மாற்றும் அற்புத கண்டுபிடிப்பை இன்றைய சூழ் நிகழ்ச்சியில் காணவிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பை மெஜஸ்டிக் பொறியியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து ஐயா பேராசிரியர் முகமது அப்பாஸ் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அது என்ன இயந்திரம், அது எதற்கெல்லாம் பயன்படுத்தக்கூடியது அப்படின்றத இன்னைக்கு நம்மளுடைய சூழ் நிகழ்ச்சியில பார்க்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஐயா வந்து இன்னைக்கு நம்மளுடைய சூழ் நிகழ்ச்சியில நீங்க கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த இயந்திரம் எது? கண்டிப்பா, இந்த ப்ராஜெக்டோட பேர் என்னன்னா ஃபுட் ஸ்டெப் பவர் ஜெனரேஷன் அப்படின்றது இந்த ப்ராஜெக்டோட நேம். வந்து இந்த இது இதனுடைய மாடல் நாங்கள் எதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் கரண்ட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம். அந்த கரண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம நிறையா விதங்களில் வந்து நம்ம கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் பவர் ஜெனரேஷன், அதாவது அணுமின் நிலையங்கள், அனல் மின் நிலையங்கள், அப்புறம் காற்றாலை மூலயமா, சூரிய ஒளிக்கற்றைகள் மூலயமா, இந்த மாதிரி வேரியஸ் சோர்சஸ் மூலயமா நம்ம எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். பட் இருந்தாலும் இன்று இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளில் நம்மளுடைய எனர்ஜி இருக்குது பார்த்திங்களா, எலக்ட்ரிசிட்டி, அது அதிகமாகவே மக்களுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது எல்லா விதங்கள் எல்லா வகையான பயன்பாடுகளுக்கும். ஸோ அப்போ அந்த எலக்ட்ரிசிட்டியை அதிகப்படுத்துறதுக்காக என்னென்ன சோர்ஸ் மூலியமெல்லாம் நம்மளால் கரண்ட்டை கண்டுபிடிக்க முடியுமோ அதுலெல்லாம் கண்டுபிடிச்சி அது மூலிமா நம்ம எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணோன்னா அது வந்து டெஃபினட்டாக வந்து பொதுமக்களுக்கும் கரண்ட் இப்போ இருக்கக்கூடிய மின்சார தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு அது ஒரு காரணமாகவும் அமையும். ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு ப்ரோட்டோடைப் மாடலை வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம். சரிங்க, இந்த கண்டுபிடிப்பு வந்து நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சிருந்தீங்க? இது வந்து எப்படின்னா, இது வேரியஸ் இயர்களில் நிறையா சோர்சஸ் மூலயமா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு ரயில் நிலையங்கள்லையோ, இல்லை ஒரு சினிமா தியேட்டரில், இல்லை ஒரு ஷாப்பிங் மாலில் அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் வந்து ஏறி இறங்கும் பொழுது அவங்களுடைய அந்த வெயிட், அந்த எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெயிட் வந்து அந்த படிக்கட் மேலே பட்டுட்டு, ஸோ அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மூலயமா அதனுடைய கியர் ரொட்டேஷன் வந்து அதிகப்படுத்தி அந்த கியர்லேருந்து நம்ம டிசி ஜென்ரேட்டரோட ஷாஃப்டை கப்புள் பண்ணணும் அப்படின்னா, கியர் சுத்தும் போது ஷாஃப்ட் சுத்தும், ஷாஃப்டோட டிசி ஜென்ரேட்டர் சுத்தும். டிசி ஜென்ரேட்டரை சுத்த வைக்கிறதுக்கு தான் நம்ம நிறையா விதங்கள், அந்த டிசி ஜென்ரேட்டரை சுத்தினாதான் நம்ம என்ன கிடைக்கும்னா பவர் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம அணுமின் நிலையம், அனல் மின் நிலையம், காற்றாலை எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஸோ அதை வந்து ஒரு சிம்பிளாக ஒரு படிக்கட்டுலேயே நம்மளால் கரண்ட்டை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது இந்த கான்செப்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா நமக்கு தேவைக்கு அதிகமான கரண்ட்டுகள் வந்து நமக்கு கிடைக்கும். ஐயா வந்து நீங்கள் என்னென்ன பொருள் சேர்த்து வந்து இந்த ஒரு கண்டுபிடிப்பை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்றத சொல்கிறீங்களா? கண்டிப்பாக, இது வந்து பொருட்கள் அப்படின்றது வந்து இது நீங்கள் பார்த்துருந்தீங்க, நீங்கள் இப்போ டெமோ காட்டும்போது உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க எல்லாமே நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். எதுவுமே புது விதமான காம்பனன்ட்ஸோ எதுவுமே இல்லை, ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்பனன்ட். இப்போ இதை ஒரு இமேஜினேஷன் வந்து இது ஒரு படிக்கட்டு மாதிரி நம்ம பண்ணியிருப்போம். இது வந்து ஒரு ஸ்டெப்ஸு. இப்போ இந்த இடம் தான் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஸ்டெப்ஸில் ஏறுறேன்னா இப்போ நார்மல் தான் ஸ்டெப்ஸில் ஏறுவாங்க. ஏறிட்டு நான் இந்த இடம் ப்ரெஸ் பண்ணுறேன், இப்படி ஏறி நிற்கிறேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, இந்த ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோர்ஸை நான் மிதிக்கும் பொழுது இங்கே வந்து பவர் ஜென்ரேட் ஆகும். நீங்கள் டெமோ காட்டும் போது வி வில் எக்ஸ்பிளைன் யூ. இந்த இடம் இது பண்ணும்போது கீழே உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஷாஃப்ட் வந்து சுற்றும் பாருங்கள், இது ஒரு மெயின் ஷாஃப்ட்டு, இந்த ஷாஃப்ட் வந்து சுற்றும், இது வந்து ஸ்ப்ரிங் ஆக்ஷன் கொடுத்துருப்போம். இப்போ நீங்கள் ஏன்னா அவங்க வந்து இப்போ மிதிச்சுட்டு திரும்ப வந்து கீழே இறங்கினோடனே இட் கம்ஸ் டு த ஒரிஜினல் பொசிஷன். இதே மாதிரி ரெகுலர் ஆக்டிவிட்டீஸில் நம்ம ஒரு நான் சொன்ன அந்த ரயில்வே ஸ்டேஷன் இதுலலாம் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா தொடர்ந்து அந்த கரண்ட் வந்து பவர் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ மார்னிங் வந்து ரயில்வே ஸ்டேஷன்கள்லாம் மார்னிங் 6 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் மக்களுடைய நடமாட்டங்கள் அதிகமாகவே இருக்குது. அப்போ தொடர்ந்து இந்த படிக்கட்டை யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ யூஸ் பண்ண அவங்க மக்களுடைய அந்த அழுத்தம் கொடுக்க கொடுக்க இது வந்து பவர் வந்து ரொட்டேஷனில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ கண்டினியூவாக சுத்தம் போது உங்களுக்கு தேவையான கரண்ட் வந்து பேட்டரியில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது மூலிமா அங்கே உள்ள ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த மின்சார சாதனங்களை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாகவே வந்து பயன்படுத்திக்க முடியும். இப்போ இங்கே உள்ள பவரில் வந்து அந்த மெயின் ஷாஃப்ட்டை சுற்றிட்டு அதனுடைய டிசி ஜென்ரேட்டர் ஷாஃப்ட்டு ரொட்டேட் ஆகும். டிசி ஜென்ரேட்டர் ஷாஃப்ட்டு ரொட்டேட் ஆனால் டிசி ஜென்ரேட்டரில் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும். அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து அந்த பேட்டரியில் ஸ்டோர் ஆகிடும். இதுதான் பேட்டரி. சரி, அந்த பேட்டரியில் ஸ்டோர் ஆகிட்டு அங்கேருந்து நீங்கள் அவுட்புட் வந்து என்ன எடுக்கிறீங்களோ த்ரூ இன்வெர்டர் மூலயமா நீங்கள் லைட் லோடுக்கு ஒரு நாங்கள் ஒரு பல்பு ஒன்று காமிச்சிருக்கோம், இந்த அவுட்புட்டில் வந்து லைட் எரியிற மாதிரி பண்ணியிருக்கோம்.
ஐயா, இந்த கண்டுபிடிப்புக்கு நீங்க பயன்படுத்திருக்கக்கூடிய பொருள் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு அளவுகள் வந்து சேர்த்து நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. நான் அதை கொஞ்சம் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னென்ன மாதிரியான காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு. இப்போ இதோட இதுல பாத்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலா இதனுடைய பிரஸிங் லெவல் வந்து பாத்தீங்கன்னா என்னால ஒரு கையிலேயே அழுத்த முடியுது. இப்போ ஒரு ஒரு நார்மலா ஒரு ஹியூமனோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60 kg, சரி, அப்ராக்சிமேட்டா ஒரு 50 to 70 kg வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 50 kg ஓரளவு ஏறும் போதே இது கீழே அழுத்த ஆரம்பிச்சிடும். அதற்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன இந்த ஸ்ப்ரிங் கொடுத்துருக்கோம் பாருங்க, ஸ்ப்ரிங் ரீடென்ஷன் சொல்லுவாங்க, இந்த டர்ன்ஸ், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இது என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன், ஒருத்தர் ஏறிட்டாரு, இப்போ அவர் அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போயிட்டார். இப்போ இது என்ன ஆகணும், திரும்ப இட் கம்ஸ் டு த ஒரிஜினல் பொசிஷன், ரிட்டர்ன் வருது பாருங்க. இப்போ அடுத்தவர் ஏறுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இது பண்ணியிருப்போம். இந்த பிளாட்ஃபார்ம் ஏறி இறங்குறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இது ஒரு மெயின் ஷாஃப்ட்டை சுத்தணும். இந்த ஷாஃப்ட்டை நம்ம சுத்த வைக்கணும். இதுக்கு பேர் மெயின் ஷாஃப்ட், அதாவது மெயின் ஷாஃப்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஷாஃப்ட் வந்து இங்கே ஒரு கியர் இருக்கு பாருங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ராக் அண்ட் பினியன் மெக்கானிசம் சொல்லுவாங்க. இங்கே இருக்கு பாருங்க, இந்த ரேக்கில் வந்து இந்த பினியன் கியர் வந்து ரொட்டேட் ஆகும். நான் அமுக்கும் போது பாருங்க, நோட் பண்ண முடியும். அந்த ரேக்கில் அந்த பினியன் மூவ் ஆகுது பார்த்தீங்களா, மூவ் ஆகுதா, அப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், ரேக்கில் பினியன் மூவ் ஆகுது. அப்போ என்ன ஆகும், அந்த ரேக்கில் பினியன் மூவ் ஆகும், இந்த கியர் ஷாஃப்ட் இந்த ஃபோர்ஸ்னால இந்த மெயின் ஷாஃப்ட் சுத்தும். இப்போ இந்த இதில் வந்து கியர் கிடைக்கிறது, நீங்கள் இந்த மெயின் ஷாஃப்ட்டை சுத்தம் ரொட்டேட் ஆகும். இந்த மெயின் ஷாஃப்ட்டை ரொட்டேட் ஆகும்போது இங்கே ஒரு பிக் சைஸில் ஒரு ஃப்ளை வீம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புள்ளி அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கலாம். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க சைக்கிள்லலாம் அந்த இது இருக்கும், அதை நான் கேட்கணும், அந்த ரொட்டேஷன். ஸோ அந்த மாதிரியான நாங்கள் இந்த சிஸ்டத்துக்கு இதை என்ன அவைலபிலிட்டியோ அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ரியல் டைமில் போகும்போது இதுக்கான ஃப்ளைவீல நீங்கள் டிசைன் பண்ணலாம், இதுக்கான கியரை நீங்கள் டிசைன் பண்ணலாம். ஒரு டைம்ஸ் ரொட்டேஷன் பண்ணால் இது வந்து 10 times ரொட்டேட் ஆகும். அப்போ இந்த ஷாஃப்டோட எவ்ரி 1 ரொட்டேஷனுக்கு இந்த ஷாஃப்ட் எத்தனை டைம் ரொட்டேட் ஆகும், 10 times. ஸோ 10 times ரொட்டேட் ஆகிட்டு இங்கே பாருங்க, இதில் அகெயின் ஸ்பீட் ரிடக்ஷன் வந்து இந்த மெத்தட் பாருங்க, இங்கே இங்கே தெரியுது பாருங்க. ஸோ இந்த இந்த கியர் சுத்தம், இந்த கியர் ஒவ்வொரு டைம்ஸ்க்கு இது ஒரு 10 times சுத்தம். மொத்தம் வந்து 3 gear வந்து சேரும். மூணு கியர் ரிடக்ஷன். ஸோ அதிகமாக இப்போ ஃபைனலாக இந்த ஸ்பீடு வந்து இதில் அட்டைன் ஆகும்போது வெரி ஹை ஸ்பீடுக்கு அட்டைன் ஆகும். சரி, இந்த இந்த கியர் வந்து இதுதான் வந்து டிசி ஜென்ரேட்டர். இந்த டிசி ஜென்ரேட்டரோட ஷாஃப்டில் இந்த கியரை கப்பல் பண்ணியிருப்போம். இந்த கியரும் இந்த இந்த ஷாஃப்டில் உள்ள கியரும் சிங்க்ரோனைஸாக இருக்குது பாருங்கள். அப்போ இது ரொட்டேட் ஆகும்போது கீழே உள்ள கம்ப்ளீட் இது எவ்வளோ ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், அது எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுதுன்னு. நான் ஒரே ஒரு டைம் தான் இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன், ஒரு ஆள் ஏறி இறங்கும் போது. ஸோ கண்டினியூவாக அது என்ன ஆகிட்டு இருக்குன்னா இவ்வளோ ஹை ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும். அப்போ டிசி ஜென்ரேட்டர் ஷாஃப்ட் சுற்றும், டிசி ஜென்ரேட்டர்லேருந்து பவர் வந்து பேட்டரிக்கு போகும், பேட்டரியிலேருந்து இன்வெர்டர் தென் லைட் லோட். அந்த 3 gear இயங்குறது மூலமா மின்னோட்டம் எப்படி கிடைக்குது? இல்லை, அந்த மின்னோட்டம் கிடைக்கிறது மீன்ஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதே நான் இந்த ஒரு டிவைஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, டிசி ஜென்ரேட்டர் அப்படின்னு. ஸோ நார்மல் பொதுவாகவே வந்து ஜெனரேட்டர் அப்படின்றது, ஜெனரேட்டர் சுத்துச்சுன்னா கரண்ட் கிடைக்கும். இப்போ நான் ஒரு ஜென்ரல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகபட்ச கரண்ட் நமக்கு எது மூலியமாக பூர்த்தி ஆகுதுன்னா, இப்போ 800 இருக்கக்கூடிய அனல் மின் நிலையம், தெர்மல் பவர் பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லை ஸ்டீம் பவர் பிளான்ட் இல்லைன்னா தெர்மல் பவர் பிளான்ட்னு சொல்லுவோம். அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடலில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த அந்த வாட்டரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, த்ருக்கோல், நிலக்கரி கேள்விப்பட்டிருப்பீங்க, நிலக்கரியை வச்சு பேர்ன் பண்ணுவாங்க. அப்போ அந்த வாட்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா கொதிச்சு ஒரு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு மேலே போகும்போது அந்த வாட்டர் வந்து ஸ்டீமாக ஜென்ரேட் ஆகும். அந்த ஸ்டீம் என்ன பண்ணுன்னா, ப்ரெஷரைஸ்டாக ஒரு டர்பைனை வந்து ரொட்டேட் பண்ணும். புரியுதுங்களா, அந்த டர்பைனில் ரொட்டேட், இந்த டர்பைனோட ஷாஃப்ட்டும் டிசி ஜென்ரேட்டர் ஷாஃப்ட்டையும் கப்பல் பண்ணியிருப்பாங்க. அப்போ அல்டிமேட்டாக நமக்கு என்ன செய்கிறாங்கன்னா, எல்லா மின் உற்பத்தி தளங்கள்லையும் எல்லா மின் உற்பத்தி நிலையங்கள்லையும் அந்த ஜென்ரேட்டரை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணால், ஜென்ரேட்டரை நம்ம இயக்கணும்னா நமக்கு வந்து பவர் கிடைக்கும். இப்போ நார்மலாக வீட்டுகளில் ஆஃபீஸ்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அலுவலகங்களில் அந்த கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா உடனே அந்த டீசல் ஊற்றி ஆப்ரேட் பண்ணுற ஜென்ரேட்டர்லாம் அன்றைக்கி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மெத்தட் தான். ஸோ அது வந்து நீங்கள் த்ரூ என்ஜின் மூலிமா அதனுடைய ஷாஃப்ட்டை ரொட்டேட் பண்ணுறீங்க. சேம் ஆகும் அதே கான்செப்டில் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளுடைய எய்ம் வந்து அந்த டிசி ஜென்ரேட்டர் சுற்றுச்சுன்னா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அந்த டிசி ஜென்ரேட்டர் சுத்த வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு மனித ஆற்றலை வந்து இங்கே பயன்படுத்துகிறோம். இங்கே மனித ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் நம்ம எங்கே வேறுபடுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு மனிதன் வந்து இதில் மூலியமாக பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக அவர் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுத்து ஏற தேவையில்லை, அவர் கேஷுவலாக நடந்துகிட்டே இருக்கலாம். அந்த வேஸ்ட்டாக போகிற எனர்ஜி வந்து இங்கே மெக்கானிக்கல் எனர்ஜி, அதான் மெக்கானிக்கல் எனர்ஜியாக நம்ம எடுக்கிறோம். அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை த்ரூ டிசி ஜென்ரேட்டர் அந்த கியர் மெக்கானிசம் மூலயமா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிடுறோம்.
ஐயா, நீங்க கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த கண்டுபிடிப்பு இப்ப ஒரே நேரத்துல வந்து நிறைய பேர் வந்து மேலே ஏறி போவாங்க அப்படின்ற பட்சத்துல எந்த அளவுக்கு எடை தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த கண்டுபிடிப்பு இருக்கு? இல்ல, இந்த மினியேச்சர் மாடல்ல ஒரு ஒரு ஹியூமன் மேக்சிமம் ஒரு 70-80 kg இருந்தா கூட பரவாயில்ல. இது வந்து ஈஸியா தாங்கக்கூடிய அளவுக்கு தான். நம்ம மைல்டு ஸ்டீல் அப்படின்ற மெட்டீரியல் தான் போட்டிருக்கோம். நீங்க பார்த்தாலே தெரியும், நல்லா ஹார்டன் மெட்டீரியல். டெமோ காட்டும் போது உங்களுக்கு ஏறி பார்ப்பாங்க, நீங்கள் கூட ஏறி பார்க்கலாம். அந்த மாதிரியான ஸ்ட்ரென்தனா தான் இந்த இது வந்து இருக்கும். சிறப்பு ஐயா, வந்து இந்த கண்டுபிடிப்புக்கு மொத்தம் இப்போ ரொம்ப சின்ன அளவில் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, இதுக்கு மொத்தம் எவ்வளவு செலவாச்சு? இல்லை, இந்த சின்ன காம்பனண்ட்டாக நம்ம பண்ணுறதுக்கு வந்து ஒரு அதிகபட்சமான இது வந்து ஒரு 5-6,000 அந்த மாதிரி ஆயிருக்கும். மொத்தமாக சேர்த்து அந்த இந்த பேட்டரி இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அதை சேர்த்துருந்தா அது பேட்டரின்றது இன்றைக்கி ஒரு 12 volt பேட்டரி மார்க்கெட்டில் 1,000 rupees 1,800 rupees கிடைக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் அந்த கம்பெனி அந்த இதை கொடுத்து வேறுபடும். மொத்தமாக சேர்த்து ஒரு 8,000 ஒரு 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாய்க்குள்ளே பண்ணிடலாம். நீங்கள் சொன்ன அந்த மின்னேற்றியிலிருந்து எல்லாமே சிறப்புங்க. இப்போ வந்து ஒருவேளை பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து இதை பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வர்றதுக்கு சாத்தியம் இருக்கா? கண்டிப்பாக அந்த சாத்தியம் இருக்கும். அந்த சாத்தியத்திற்கு சாத்தியப்படுத்தணுன்ற முயற்சி தான் இதை நாங்கள் காமிக்கிறது. இது வந்து இதனுடைய இது இல்லை, நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க எந்த ஒரு விஷயமே புது கண்டுபிடிப்புகள்லாம் கிடையாது. நம்ம சின்ன வயசில் குழந்தைகள் விளையாடுற மாதிரியான டாய்ஸை வச்சு விளையாண்டு பவர் ஜென்ரேட் பண்ண ஒரு மெத்தடாலஜி தான் இது. பட் எங்களுடைய முயற்சி நாங்கள் எங்கே வேறுபட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த விஷயத்தில் இதை ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை எப்படி பண்ணணுன்றத ஒரு படிக்கட்டாக வடிவமைச்சு இது மூலமா பவர் ஜெனரேட் பண்ணி காட்ட முடியும்ன்றதுதான் எங்களுடைய முயற்சி. சாத்தியம் சொல்லிருக்கீங்க, ஒருவேளை வந்து இது பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வந்து இதை அமைக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு? இல்லை, எவ்வளோ பெரிய நிறுவனங்களில் இதை நம்ம பண்ணால் கூட இந்த காம்பனண்ட்டை தவிர புதுசாக எந்த காம்பனண்ட்டும் போட தேவையில்லை. இது இதுதான், அதாவது இங்கே யூஸ் பண்ணியிருக்க கியரு, இங்கே யூஸ் பண்ணியிருக்க ரேக் அண்ட் பினியன், இங்கே இருக்கக்கூடிய டிசி ஜென்ரேட்டர், இதனுடைய கெப்பாசிட்டி தான் மாறுமே தவிர புதுவிதமான காம்பனண்ட் எதுவும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ரயில்வே ஸ்டேஷன்னா ஒரு படிக்கட்டு வைக்கிறீங்கன்னா ஸ்டார் கேஸோட மேக்ஸிமம் லென்த் வந்து ஒரு 3-4 feet இருக்கும். ஸோ 3-4 feet ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். அப்போ அதுக்குள்ளே இப்போ நம்ம இந்த லெவலில் வைக்கும்போது ஒரு 2 spring வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் அது போகும்போது ஒரு 4 spring இல்லை ஒரு 6 spring வச்சு நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். சரி, ஒவ்வொரு படிக்கட்லையுமே வந்து வைக்கணுமா இல்லை வந்து அது ஒவ்வொரு படிக்கட்டில் வைக்கணும்னு இல்லை, ஒரு படிக்கட்டை விட்டு வச்சு கூட வைக்கலாம். எங்களுடைய நாங்கள் பண்ண சர்வே படி கண்டினியூவாக இது இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும்னு ஒரு ஃபீல் பண்ணால் ஒரு ஸ்டெப்ஸில் வைக்கலாம், இன்னொரு ஸ்டெப்ஸில் வைக்க தேவையில்ல. ஸோ ஒரு மொத்தம் ஒரு படிக்கட் மேலே ஆச்சு, மேலே ஏறுறதுக்கு ஒரு 15 படிக்கட் இருக்குன்னா ஒரு 7 வைக்கலாம், 8 விட்டுறலாம் நீங்கள். ஸோ அவங்க எவ்ரி டைம்ஸ் ஸ்டெப்ஸ் வைக்கும்போதும் அந்த பவர் ஜென்ரேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஃபுட் ஸ்டெப் பவர் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய இந்த கண்டுபிடிப்பை பற்றி முகமது அப்பாஸ் ஐயா அவர்கள் ரொம்ப தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்போது இதனுடைய செயல்பாடு முறைகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த செயல்பாடு முறைகளை பற்றி வந்து எங்களுக்கு எடுத்து சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. ஸோ இதனுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு படிக்கட்டில் ஏறுற மாதிரி தான் இது. ஸோ படிக்கட்டில் ஏறும்போது எப்படி வந்து மெக்கானிசம் ஒர்க் ஆகி பவர் ஜென்ரேஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இப்போ மேலே ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லோடு வந்து ஆக்சுவலாக வந்து என்னோடய லோடு வந்து 70 kg. இப்போ 70 kg உள்ள வெயிட் வந்து இப்போ ஆக்ட் ஆனால் அந்த ஷாஃப்ட் வந்து அந்த பினியனை டிரைவ் பண்ணி எப்படி பவர் ஜென்ரேட் ஆகுங்கிறத நீங்கள் லைவில் அந்த எல்இடி டிஸ்பிளேல வந்து பார்க்க முடியும். ஸோ நீங்கள் பார்த்து ஸோ இதர் இந்த எந்த மூடில் வேணாலும் பண்ணலாம். அது ஃபார்வர்ட் டேரக்ஷன் நீங்கள் அப்போ அங்கேருந்து இங்கே இருந்தாலும் ஏறலாம், இல்லை இதர் இப்படி நீங்கள் பண்ணாலும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஒரு பவர் ஜென்ரேஷனை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஒரு எனர்ஜி வந்து நம்ம இப்போ நம்மளுடைய லோடு வந்து என்ன ஆகிடுச்சு, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த எனர்ஜியை வந்து நம்ம சேமிக்கணும். ஸோ சேமித்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய நார்மல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ சேமிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் பேட்டரி. ஸோ பேட்டரிங்கிற ஸ்டோரேஜ் மீடியமில் இந்த எனர்ஜியை வந்து சேவ் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் அங்கே ஒரு விளக்கு இருக்குது, அது ஆக்சுவலாக அது எரியலை. ஆ, நானும் யோசித்தேன், நீங்கள் ஏறி வரும்போது வந்து அது எரியாமல் இருந்தது அப்படின்றதையும் யோசித்தேன், ஆனால் இந்த விளக்கு மட்டும்தான் வந்து எரிஞ்சது. அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஏசி பல்பு. சரி. ஸோ ஏசி பல்பு டைரெக்டாக நீங்கள் வந்து க்ளோ பண்ண முடியாது. ஸோ ஸ்டோர் பண்ணது டிசி எனர்ஜி. ஸோ டிசி பவர் பேட்டரியில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பேட்டரியிலேருந்து நம்ம வரக்கூடிய பவரை வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த லைட் லோடுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏறுறதுனால வரக்கூடிய எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
எனர்ஜி ஜென்ரேஷன் ஆகுது. அந்த ஜென்ரேஷன் ஆகிற எனர்ஜியை நம்ம பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிடுறோம். கீழே வந்து உங்களுக்கு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் யூஸ் ஃபார் யுவர் அப்ளிகேஷன். சோலார்ல இருந்து எனர்ஜி எடுக்கிறோம், சூரிய ஒளியிலேருந்து எடுக்கிற எனர்ஜியும் பேட்டரியில் நம்ம வந்து சேவ் பண்ணிட்டு தான் அந்த எனர்ஜியை வந்து என்ன பண்ணுறோம், யூட்டிலைஸ் பண்ணுறோம். இப்போ லைட் சோர்ஸ்க்கோ இல்லை வேறு ஏதாவது அப்ளிகேஷன்ஸ்க்கோ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வில் பி யூஸிங் தி ஸ்டோர்ட் எனர்ஜி. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நம்மளுடைய லோடு வெயிட்னால கிடைக்கக்கூடிய எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம என்ன பர்பஸ்க்கு இப்போ லைட் லோடு யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி சார்ஜிங் பர்பஸ்க்கு இது நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஐயா, இந்த பலகையில் இருக்கக்கூடிய மாறு திசை இயக்கி எப்படி செயல்படுது, என்ன அளவில் இருக்குது, இந்த பலகையில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் எப்படி செயல்படுது அப்படின்றத விளக்குங்க. கண்டிப்பாக. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது 12 வோல்ட் பேட்டரி கொடுத்துருக்கோம், 7 ஆம்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பேட்டரி. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இதை சுவிட்ச் வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இப்போ லைட் எரியும். சரி, இந்த எனர்ஜி வந்து நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ண எனர்ஜிலேருந்து வரல, ஆல்ரெடி பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட எனர்ஜி ஃபுல்லாக நம்ம வந்து என்ன ஆகுது, பேட்டரியில் ஸ்டோர் ஆகுது. ஸோ இது வந்து டிசின்னு சொல்லுவாங்க, டைரக்ட் கரண்ட். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், லைட் லோட்லாம் கொடுக்கணும்னா இந்த லைட் லோடு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னா யூ நீட் டு ஹேவ் அ ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். ஸோ இதில் கரண்ட் வந்து வேரி பண்ணணும். ஸோ டிசி டு ஏசியை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே வந்து இன்வெர்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இன்வெர்டர் டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டிஸில் இருக்குது. ஒரு 40 வாட்ஸ் கெப்பாசிட்டிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 100 வாட்ஸ், 1000 வாட்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் தி அப்ளிகேஷன்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ் விச் யூ ஆர் கோயிங் டு கனெக்ட் வித் தி சிஸ்டம். பேட்டரியில் நீங்கள் என்ன கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிறது 40 வாட்ஸ் கெப்பாசிட்டி. இந்த பல்போட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அரௌண்ட் ஒரு 11 வாட்ஸ் கெப்பாசிட்டி. ஸோ இதில் நீங்கள் 3-4 பல்போட கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் என்ன ஆகுனா நீங்கள் எனர்ஜி வந்து பேட்டரியிலேருந்து கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ எப்போ நம்ம கண்டினியூஸாக லோட் பண்ணி நம்ம வந்து ஏறி ஆப்ரேட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக ஆரம்பிச்சிடும், உங்களுடைய ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ண கன்சம்ஷன் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பல்ப் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ ஆக்சுவலாக வீட்டில் நம்ம இன்வெர்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சிமிலர்லி. சரி, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லோடு வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பல்ப் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 ஹவர் டூரேஷனுக்கு பல்ப் எரியதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன் கேஸ் இஃப் யூஆர் கோயிங் வித் 4 பல்ப்ஸ் அட் அ டைம் யூஸ் பண்ணிங்கன்னா டைம் வந்து என்ன ஆகிடும், ஒரு 15 மணி நேரம். ஸோ அந்த மாதிரி வந்து என்ன பண்ணலாம், இந்த சேமிப்பு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஆல்டர்னேட்டிவ் அது டிவைசஸ் கூட ஏசியில் ஆப்ரேட் பண்ண டிவைசஸ் கூட நம்ம இதில் ஆப்ரேட் பண்ண முடியும். இன்றைக்கி இந்த இயந்திரத்தை பற்றி பேராசிரியர் மணிகண்டன் ஐயா சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த இயந்திரம் எதனால் பயன்படுது, எப்படி பயன்படுது அப்படின்றத வச்சு பார்த்தோம் அப்படின்னா, செய்யப்படக்கூடிய வேலைகள்லேருந்து ஆற்றலை சேமித்து, அதாவது மின்கலத்தில் வந்து சேமித்து, ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள மின்கலத்தில் சேமித்து அதை மாறு திசை ஆக்கி மூலமாக பல்வேறு வகையான மின்சாதன பொருட்களுக்கு பயன்படுத்தும் வகையில் இந்த கண்டுபிடிப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி மின்சாதன பொருட்களை இந்த மாதிரியான மின்னோட்டத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளுடைய அந்த நிகழ்ச்சியில் ஒரு புது வகையான அற்புதமான கண்டுபிடிப்பை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இனி வரும் வாரங்களையும் இதே மாதிரியான வேறு ஒரு கண்டுபிடிப்புகளோடு உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.